ஹாய் ஹலோ நான் உங்க அட்ரஸ்க்கு சமையல் ஜெயந்தி பேசுறேன் நான் இன்னைக்கு 2 இன் 1 சிக்கன் கிரேவி செய்ய போறேன் அது எப்படின்றத நீங்க லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் இத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் சோ ஸ்கிப் பண்ணாம என்ன ஃபாலோ பண்ணி வாங்க நம்ம இந்த கிரேவியை இப்ப குக்கர்ல தான் செய்ய போறோம் பாருங்க என்னென்ன தேவைன்னு பாத்துக்கலாம் பாருங்க 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் 3 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் அதுலயே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வச்சிருக்கேன் கால் கிலோ வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா அரைஞ்சு வெச்சுக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சு வெச்சிருக்கேன் ஒரு 150 கிராம் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்புறம் கரம் மசாலா பாத்துக்கோங்க லவங்கம் பட்டை மராட்டி மொக்கு ஏலக்காய் சோம்பு தேவைக்கேற்பப்பல தண்ணி உப்பு அவ்வளவுதான் இவ்வளவுண்ட இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணெய் நம்ம pan ல ஊத்திக்கலாம் நல்லா ஒரு 50 கிராம்ஸ் எண்ணெய் ஊத்துனா போதும் இப்போ நம்ம chop பண்ணி வச்சிருக்க எல்லா வெங்காயத்தையும் அதல போட்டுக்கலாம் இது கொஞ்சம் லேசா வதக்கிடலாம் பாருங்க நம்ம வெங்காயம் இப்போ லைட்டா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம இந்த கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் எல்லastype அப்படியே ஒண்ணா ஊத்திடுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதியும் இப்போ போட்றலாம் இது லைட்டா கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கலாம் ஒரு 1 மினிட் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளியையும் சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போதும் உப்பு நல்லா இந்த கிரேவில எல்லாம் சேர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்க லைட்டா எண்ணெய் எல்லாம் பிஞ்சி மேலே வருது இந்த டைம்ல நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுறோம் இல்லையா ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து இப்படி லைட்டா கலக்கிக்கோங்க இந்த கிரேவிலயே இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு அப்படியே கலக்கிக்கோங்க ஏற்கனவே நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி இருக்கோம் சோ இப்போ மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டு லைட்டா அந்த பச்சை வாசனை கொஞ்சமா போற அளவுக்கு இப்படி பரட்டி எடுத்துக்கலாம் போதும் இப்போ நம்ம சிக்கனையும் இதல போட்டுறலாம் இது அப்படியே லைட்டா கலரி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்துல இருந்து சிக்கன்ல இருந்து இப்போ நல்லா தண்ணி விடும் அதனால ரொம்ப தண்ணி நம்ம ஊத்த கூடாது நமக்கு எவ்வளவு கெட்டியா கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும் இப்போ நான் இந்த கப்ல ஒரு கப் தண்ணி ஊத்திக்கிறேன் போதும் இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு 3 விசில் வெச்சிரலாம் நான் எங்க வீட்டு குக்கர்ல 3 விசில் வைப்பேன் உங்களுக்கு சிக்கன் எப்படி வேகணுமோ உங்க வீட்ல அந்த அளவுக்கு விசில் வெச்சுக்கோங்க ரொம்ப ಜಾஸ்தியா வைக்க கூடாது ரொம்ப கம்மியா வைக்க கூடாது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் குக்கரோட பிரஷர் நல்லா இறங்கிடுச்சு நம்ம இப்ப ஸ்லோவா குக்கரை திறந்துக்கலாம் எவ்வளவு அழகா சாஃப்ட்டா சிக்கன்லாம் வெந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயாச்சு நான் இதலயே கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணி காட்ட போறேன் இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க என் கூட பாருங்க இப்போ pan காஞ்சிட்டு இருக்கு நம்ம ஃப்ரை பண்றதுக்கு இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம்
ரொம்ப எண்ணெய் வேண்டாம், சும்மா லைட்டா போதும். எடுத்து வச்ச பாதி சிக்கனை நம்ம அப்படியே இந்த panல போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து அப்படியே dry ஆகணும். சோ உடனே கலரிடாதீங்க, அப்படியே ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே அமைதியா நின்றதுனால கிரேவி எல்லாம் நல்லா சுண்டி பாருங்க அப்படியே ரோஸ்ட் ஆகும். சோ இப்போ லைட்டா திருப்பி விட்டுக்கோங்க. இது panல தான் செய்யணும்னு இல்ல, கடாயிலயுமே உங்களுக்கு dry-ஆ ரோஸ்ட் ஆகும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே ரோஸ்ட் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க நம்ம சிக்கன் இப்போ நல்ல dry-ஆ ரோஸ்ட் ஆயிடுச்சு. வீட்ல இருக்கவங்க எனக்கு இன்னைக்கு சிக்கன் ரோஸ்ட் பண்றீங்களா அப்படினு கேட்பாங்க. சில பேர் எனக்கு கொஞ்சம் கிரேவியா பண்ணேன் அப்படினுவாங்க. சோ ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா எப்படி பண்றதுன்றத தான் நான் உங்களுக்கு இப்ப கண்ணி காமிச்சேன். கொத்தமல்லியை லைட்டா இப்படி போட்டுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பாருங்க நம்ம அழகா டேபிளுக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம். ஒரே சிக்கன் கிரேவில ரெண்டு பாதியா நம்ம பிரிச்சு இந்த மாதிரி சூப்பரா டிஷ் ரெடி பண்ணிட்டோம். நீ பாதி நான் பாதி அந்த மாதிரி பாதி பாதியா செஞ்சாச்சு. செஞ்சு பாருங்க நீங்களும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் டங் டங்னு அடிச்சிருங்க. தேங்க்யூ.